தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹீரோயின் மின்னல் வெளிச்சத்தில் அறிமுகமானாங்க. அது வேற யாருமே கிடையாது, அது நடிகை ரீமாசன். ரீமாசன் அவர்களை கௌதம் வாசுதேவ் மேனன் தான் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு மின்னல் வெளிச்சத்தில். ரீமாசன் இவங்க ரொமான்டிக் ரோல் தான் பண்ணுவாங்க, இவங்க ஆக்ஷன் ரோல் பண்ணுவாங்களோ அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் என்னால் எப்படிப்பட்ட கேரக்டரையும் அவ்வளோ ஈஸியாக புல் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபித்த நடிகை. ஸோ அப்படிப்பட்ட ரீமாசனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரீமாசனோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா. 1981 அக்டோபர் 29 பிறந்தவங்க தான் ரீமாசன். ரீமாசனோட பூர்வீகம் கல்கத்தா தான். படித்தது வளர்ந்தது எல்லாமே கல்கத்தாவில் தான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு மாடலிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை வருது. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலி மொத்தமும் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ரீமாசனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஷிவ் கரண் சிங் அப்படின்றவர் தான் அவங்க 2012 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு, மகன் பேரு ருத்ரவீர் சிங். மும்பையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட மாடலிங் கேரியரை பண்ணிட்டு இருந்த ரீமாசன் நிறைய ஆட்ஸில் நடிச்சிருக்காங்க, நிறைய மாடலிங் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பியூட்டி பேஜன்ஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தன்னோட மாடலிங் கேரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்த ரீமாசனுக்கு முதல்ல டெபியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் கிடைச்சிது. தெலுங்குல சித்திரம் அப்படின்ற படம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா மனசந்த நூவு அப்படின்ற படம் பண்ணுறாங்க. இந்த படம் ரெண்டுமே அவங்களுக்கு நல்ல பேர் தெலுங்குல வாங்கி தந்த படம். ஸோ இந்த ரெண்டு படத்தை அவங்க தெலுங்குல பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழில் மின்னலை படத்தில் அறிமுகமாகறாங்க. தெலுங்கு படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் ரீமாசனை பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் தான் என்னோட இந்த சப்ஜெக்ட்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரீமாசனை தொடர்பு கொண்டு பேசி அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. அந்த டைமில் மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரொமான்டிக் ஹீரோ. ராம்காம் மூவிஸ், ரொமான்டிக் மூவிஸ் அப்படின்னா மாதவன் கண்டிப்பாக பின்னி பெடல் எடுத்துருவார் அப்படின்ற பேர் இருந்துச்சு. ஸோ மாதவன் அலைப்பாய் இதே மாதிரியான ஒரு கிளாசிக் லவ் ஸ்டோரியை கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு லவ் ஸ்டோரி கொடுக்க போகிறாரு. ஸோ அதுவும் கிளாஸாக அந்த அளவுக்கு அமையணும் அப்படின்றதுல கௌதம் வாசுதேவ் மேனன் ரொம்பவே வந்து உறுதியாக இருந்தார். அதனாலேயே இந்த படத்துக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணார். அப்படி அவர் பார்த்து பார்த்து பண்ண விஷயங்களில் ஒன்று தான் இந்த படத்தில் ரீமாசன் ஹீரோயினாக நடிக்க வைக்கணும்ன்றது. ரீனா ஜோசப் அப்படின்ற தன்னோட கேரக்டரை ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ரீமாசன். அவங்களுக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் அமைஞ்சது இந்த படத்தில் வர பாடல்கள் தான். ஒரு சில பாடல்கள் இவங்களோட அழகை மட்டுமே வர்ணிச்சு எழுதியிருக்கப்பட்டிருக்கும். அது எல்லா வரைக்குமே ரொம்ப ஆக்டாக ரீமாசன் பொருந்திருப்பாங்க. இந்த படத்தில் மாதவனை தனக்கு நிச்சயிக்கப்பட்டவர்னு நினச்சி உருகி உருகி லவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா அவரை வெறுக்கிறதா இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் அவர் மேலே காதல் வரதா இருக்கட்டும், அதை வெளிப்படுத்துகிற கடைசி கிளைமேக்ஸ் என்ன இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்களோட நடிப்பு எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப பாராட்டி பேசப்பட்டது அந்த டைமில். ஸோ மின்னலை படம் முடிச்சாச்சு, தமிழில் நல்ல பேர் கிடச்சிச்சு, அடுத்தடுத்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே ரீமாசனுக்கு ஹிந்தியில் படங்கள் நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஸோ அதுக்காகவே மின்னலை படம் முடிச்ச கையோட ஹிந்தியில் ஒரு படம் பண்ணாங்க, பட் அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஃப்ளாப் ஆனதுனால மறுபடியும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தான் நமக்கு சரியாக வரும், நமக்கு சவுத் இண்டஸ்ட்ரி தான் கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சவுத் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க ரீமாசன். தொடர்ந்து தெலுங்கு தமிழ்னு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்த ரீமாசன். விக்ரம் அவர்கள் கூட சேர்ந்து பண்ண படம் தான் தூள் படம். தூள் படத்தில் பெரிய கேரக்டர் இல்லை அப்படின்னா கூட, ஒரு சின்ன கேரக்டர்னா கூட, மெயின் ஹீரோயின் ஜோதிகானா கூட, அவங்களுக்கு கொடுத்த அந்த போர்ஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த இத்தினுண்டு முத்தத்தில் இஷ்டம் இருக்கான்ற அந்த பாடலாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ரீமாசன். அந்த படத்தில் ஒரு மாடலாகவே நடிச்சிருப்பாங்க. ஒரு மாடலுக்கான ஆட்டிடியூட் எப்படி இருக்கணுமோ, ஒரு மாடலுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்கணுமோ, அதை அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க மாடலிங் தான் பண்ணியிருந்தாங்க. மின்னலை மாதிரியான சக்ஸஸ்ஃபுல் மூவியில் ஹீரோயினாக நடித்த ரீமாசன் அடுத்தடுத்து ஹீரோயினாக தான் நடிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தூள் படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி உனக்கு 20 எனக்கு 18 படத்துலையும் கடைசியில் அந்த ஹீரோவோட சேர்ந்து ஒரு சின்ன ரயில் பயணத்தில் ஜேர்னி பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியில் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஏன் இவங்க இவ்வளோ பெரிய ஹீரோயினாக எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமும் கூட சின்ன சின்ன ரோல்ஸ் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு அந்த டைமில் நிறைய பேர் இவங்க ஹீரோயினாகவே பண்ணலாமே அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க பத்திரிகையில். ஆனால் யார் என்ன பேசுனா என்ன அப்படின்ற மாதிரி தூள் படத்தில் அவங்க நடித்ததுக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற அந்த ஃபிலிம் ஃபேர் கேட்டகரியில் அவங்க நாமினி ஆனாங்க. ரீமாசனுக்கு அடுத்தபடியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அமைஞ்ச படம் தான் செல்லமே படம். செல்லமே படத்தில் விஷால் கூட நடிச்சிருப்பாங்க. விஷாலுக்கு அது டெபியூ மூவி. ஆனால் ரீமாசன் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோயின். ஆனால் அந்த படத்தை ரொம்ப அழகாக ரெண்டு பேருமே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரோட ஜோடியும் அந்த டைமில் பெருசாக பேசப்பட்டுச்சு. யாராலையுமே காதலிக்கும் ஆசை இல்லை அந்த பாட்டை மறக்கவே முடியாது. அந்த பாட்டில் த்ரூ அவுட் த மூவி விஷால் ரீமாசனோட கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த மீன் டைம் ரீமாசன் ஹிந்திலையும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க, பெங்காலி லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்க, தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தமிழில் மட்டும் அவங்க படங்கள் பண்ணலை, அவங்க படங்கள் தெலுங்குலையும் நல்லா ஓடி இருக்கு. விஷால் அவர்களோட சேர்ந்து செல்லமை படம் நடிச்சிருந்தாங்க, அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. மறுபடியும் இந்த சக்ஸஸ்ஃபுல் பேர் ஒன்று சேர்ந்த படம் தான் திமிரு படம். திமிரு படத்தில் ஸ்ரீயா ரெட்டி ஸ்கோர் பண்ணிட்டு போயிருந்தாலும் அந்த படத்தில் ஹீரோயினா த்ரூ அவுட்டாக ஹீரோ கூட டிராவல் பண்ணுற ஒரு கேரக்டர், ரொம்ப பயந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க ரீமாசன். அண்ட் இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே ஹிட் கொடுத்த படங்க. இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து அடுத்தடுத்து நிறைய சாஃப்ட்
சாஃப்டான ரோல்ஸ், ஹீரோயின் ரோல்ஸ், சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சிட்டு இருந்த ரீமா சென்னோட மாறுபட்ட ஒரு பகுதியை காமிச்ச படம் தான் வல்லவன் படம். வல்லவன் படத்தில் வில்லியா நடிச்சிருப்பாங்க ரீமா சென். இன்னமும் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க பேசுகிற அந்த டைலாக் யாராலையும் மறக்க முடியாது. நிறைய ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை டிக்டாக் இருந்த டைமில் டிக்டாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த டைலாக்கை பயன்படுத்தி பேசப்பட்டதுங்க. என்னடா ரீமா சென் பூ மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்களே, புயல் கலப்புற அளவுக்கு நடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு பேச வச்ச படம் தான் வல்லவன். அதுக்கப்புறமா ரீமா சென்னுக்கு நிறைய நெகட்டிவ் ஷேட் இருக்க ரோல்ஸ் எல்லாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. ஆனால் தொடர்ந்து ஒரே மாதிரி நடிக்க வேணான்ற காரணத்துக்காக அவங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஹீரோயினும் இவரோட டைரக்ஷன்ல ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற டைரக்டர் தான் செல்வராகவன். செல்வராகவனோட கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான படம் ஆயிரத்தில் ஒருவன் படம். ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் கார்த்தி, ஆண்ட்ரியா, ரீமா சென் இவங்களோட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டராக அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மெயின் மூணு கேரக்டரில் ஒரு கேரக்டராக ரீமா சென் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த ரோலும் ரொம்ப போல்டான ரோல். ஆனால் இதுக்கு முன்னாடி ரீமா சென் நடித்த போல்டான ரோலில் இருந்து ரொம்பவே வித்தியாசப்படக்கூடிய ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் அனிதா பாண்டியன் அப்படின்ற ரோல் பண்ணியிருப்பாங்க. பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க, சோழ வம்சத்தை சேர்ந்தவங்களை பழிவாங்க துடிக்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க ரீமா சென். என்னதான் சவுத்தோட ஹிஸ்ட்ரி அவ்வளோவா தெரியாமல் கல்கத்தாவில் வளர்ந்த பொண்ணு அப்படின்னாலுமே அந்த ரிபஞ்சை கண்ணில் கொண்டு வந்து ரொம்ப அழகாக பிளே பண்ணியிருப்பாங்க அனிதா பாண்டியன்ற ரோலை ரீமா சென். மறுபடியும் செல்வராகவன் கிட்ட நீங்கள் இந்த படத்தோட பார்ட் டூ எடுத்தீங்கன்னா இந்த படத்தில் மொதல் நடித்தவங்களெல்லாம் நடிக்க வைப்பீங்களா, பார்ட் ஒன்ல நடித்தவங்களெல்லாம் நடிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக ரீமா சென் ஆண்ட்ரியாலாம் நான் திருப்பி நடிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களோட கேரக்டர்லாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவனே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு அப்புறமா பெருசாக படங்கள் பண்ணாத ரீமா சென் 2012 கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டு. இப்போவும் நல்ல கேரக்டர்ஸ் வந்தால், நல்ல ரோல் வந்தால் கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ரீமா சென் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட நடிப்புக்கு தீனி போடுற விதத்தில் கேரக்டர் சமையணும். ஸோ அவங்க திருப்பி ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கணும். வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.